63 நாயன்மார்களின் அருள் வரலாறு. கோபுரம் TV.com நேயர்களுக்கு பக்திபூர்வமான இனிய வணக்கம். நாம் இப்பொழுது சேக்கிழா பெருமான் அருளிய பெரிய புராணத்திலே 63 நாயன்மார்களின் அருள் வரலாற்றில் இன்று காண இருக்கும் நாயன்மாரின் திருப்பெயர் முருக நாயனார் என்பதாகும். இந்த முருக நாயனார் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது எல்லாம் திருப்புகலூர் என்னும் ஊரிலே. திருப்புகலூர் இது எங்கே இருக்குது அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமருகல், திருச்செங்காட்டாங்குடி இதற்கெல்லாம் அருகில் இருக்கிறது. 108 திவ்ய ஸ்தலங்களில் ஒன்றான திருக்கண்ணபுரம் இந்த ஊரின் மிக மிக அருகில் இருக்கும் இடமாகும். திருப்புகலூர் என்றவுடன் உங்களில் பலருக்கு திருநாவுக்கரசர் என்று போற்றப்படும் அப்பர் பெருமானின் ஞாபகம் வரும். ஆம், அப்பர் பெருமான் ஈசனாருடன் இரண்டர கலந்து ஈசனாரின் திருவடிகளில் புகழடைந்த இந்த தலம் திருப்புகலூர் ஆகும். நமக்கு இந்த ஊரில் அந்த பேர்லேயே வந்து நமக்கு விளக்கம் தெரியுது. புகழ் அப்படின்னாக்கா தஞ்சம், ஆன்மாக்கள் தஞ்சம் அடைய வேண்டிய ஈசனாரின் திருவடியை நாடி என்றும் எங்கும் எப்பொழுதும் அந்த ஊரிலே ஈசனாரின் திருக்கோயிலிலே குழுமி இருக்கின்றதாம். அதனால் அவ்வூருக்கு பெயர் திருப்புகலூர் என்பதாகும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் திருப்புகலூர். நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா, நாகப்பட்டினம் பக்கம் போனால் பார்த்துட்டு வரணும். சுற்றிலும் நல்ல ஆழமான அகலமான குளம் அமைய பெற்றிருக்கும் அகழி போல. அது நமது அப்பர் சுவாமிகள் திரு உழவாரப்பணி செய்து அந்த திருப்புகலூர் சாலையில் அந்த கோவிலை சுற்றி உள்ள அந்த இடங்களில் ஈசனின் திருவருளால் பொன்னும் நவரத்தினங்களும் வைடூரியங்களும் அந்த சாலைகளில் சிதறி கிடக்க, இவை எவற்றையும் சற்றும் இவர் அதாவது பொருட்படுத்தாது அந்த குளத்திலே வாரி வாரி இறைத்தாராம். அதாவது அவரை பொறுத்தவரையில் உழவாரப்பணி, ஆலயத்தின் தூய்மை, அவருக்கு இந்த நவமணிகளும் வைரக்கற்களும் எதுவுமே அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல. அப்பர் பெருமான் அப்பேற்பட்ட ஞானிகள். இந்த பெருமைமிகு திருப்புகலூரிலே முருகநாயனார் அந்தணர் மரபில் தோன்றி அனுதினமும் ஆலயத்திற்கு சென்று ஈசனாரை வழிபட்டு வந்தார். அந்த ஊர் ஈசனாரின் திருப்பெயர் வர்தமானேஸ்வரர். அவருக்கு அதிகாலையில் குளித்தெழுந்து மிகவும் நேர்த்தியாக தூய்மையாக நந்தவனங்களில் சென்று மலர்களை கொய்து, பல்வேறு வகைகள் மலர்கள் உள்ளன, அதாவது கோட்டுப்பூ, கொடிப்பூ, நிலப்பூ, நீர்ப்பூ என்று பூக்களிலே பல வகை, இவற்றில் எவையெல்லாம் ஈசனாருக்கு உகந்த திருமலர்களோ அவற்றையெல்லாம் மிக நேர்த்தியாக தூய்மையான முறையில் தனது மனத்திலும் திருநாவிலும் பஞ்சாட்சர மந்திரமாகிய ஓம் நமச்சிவாய என்று உச்சரித்தபடியே இறை நினைப்பிலேயே ஈசனுடைய அந்த தியானத்திலேயே அவர் பூக்களை கொய்வார். பூக்களை கொய்து ஈசனாருக்கான மாலைகளை, ஆறுகால பூஜைகளுக்குமான தனித்தனி விதவிதமான மாலைகள் உள்ளன. ஈசனாரின் சடாமுடிக்கென்று ஒரு சிறிய அளவிலான மாலை, ஈசனாரின் திருக்கரங்களுக்கு என்று மாலைகள், ஈசனாரின் திருக்கழுத்தை மார்பில் அலங்கரிக்க அதற்கென்று தனிவிதமான வேலைப்பாடமைந்த மாலைகள், ஈசனாரின் பதங்களுக்கான மாலைகள் என்று ஒவ்வொரு அவயங்களுக்குமான குறிப்பிட்ட அந்த மாலைகளை மிகவும் நேர்த்தியான முறையில், மிகவும் பயபக்தியுடன், எப்பொழுதும் நமச்சிவாய மந்திரத்தையும் கலந்து அந்த நாரிலே பூக்களாக தொடுத்து மாலைகளை இவர் தொடுப்பார். இவ்வாறாக எப்பொழுதும் ஒரு நாள் தவறாமல் தனது சிவபக்தியில் திளைத்து ஆழ்ந்திருந்த இந்த முருகநாயனாருக்கு அவரது வாழ்நாளில் ஒரு பெரும் பேறு வாய்த்தது. அது என்ன என்றால், அப்பர் சுவாமிகளும் நமது திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் வாழ்ந்த அந்த 7ஆம் நூற்றாண்டிலேயே இவரது பிறவியும் அமைந்தது. இந்த திருப்புகலூருக்கு மிக அருகில்தான் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அவதரித்த உமையம்பிகையின் திருமுலைப்பாலை உண்ட அந்த சீர்காழி திருப்பதி உள்ளது. சீர்காழியிலிருந்து பல சிவதலங்கள் தரிசித்து கொண்டு திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருப்புகலூருக்கு வந்து அடைகிறார். அப்பொழுது முருகநாயனார் பெற்ற பெரும்பேறு திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளை வீழ்ந்து வணங்கி அவரை தனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்று சிவத்தொண்டு புரிந்து திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடனேயே திருப்புகலூர் ஆலயத்திற்கும் சென்று தனது அன்றைய கைங்கரியமான திருமாலை தொண்டினையும் புரிந்து திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமியின் நட்பை பெறுகிறார். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். உன் நண்பனை பற்றி கூறு,
உன்னை பற்றி கூறுகிறேன் என்று பழமொழியே இருக்கிறது இல்லையா. ஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள், இவரது திருப்பெயரே முருகநாயனார். ஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் முருகப்பெருமானின் திரு அவதாரம். இவர்கள் இருவரும் நண்பர்கள். இப்படியாக தனது அருந்தவ பேற்றினால், அருந்தவ சிவத் தொண்டினால் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் நட்பினை பெற்ற அவர் திருநல்லூர் பெருமடத்திலே திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் திருமண விழாவில் பங்கு பெறும் பெயரையும் பெறுகிறார். நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமியின் திருமண விழாவில் கலந்து கொண்ட அனைவருமே அங்கு எழுந்த ஒரு பெரும் ஜோதியிலே ஈசனாரின் திருக்காட்சியை பெற்று ஈசனாருடையே இரண்டர கலந்தனர் என்று. அத்தகைய மாபெரும் பேறு பெற்றவர்களில் நமது முருகநாயனாரும் ஒருவர். இதுதான் சேக்கிழார் பெருமான் தனது பெரிய புராணத்திலே முருகநாயனாரின் திருப்பெருமைகளை விவரித்து கூறியிருக்கும் அழகாகும். முருகநாயனாரின் திருப்பதம் போற்றி அடுத்ததாக நாம் காண இருக்கும் நாயனாரின் திருப்பெயர் உருத்ர பசுபதி நாயனார். அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அருள் வரலாறு. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.